வணக்கம், இது உங்கள் கல்வி கதிர். இன்று நாம் பார்க்க போகிற தலைப்பு டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு ஹால் டிக்கெட் பெற ஆதார் எண் கட்டாயம் தேவையா என்பதை பற்றியும், மற்றும் குரூப் ஒன் குரூப் டூ உள்ளிட்ட அனைத்து வகையான தேர்வுகளுக்கும் இலவச வகுப்புகளுக்கு விண்ணப்பிப்பது எப்படி என்பதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கல்வி கதிர் சேனலுக்கு புதியவராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன்ஸில் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் வீடியோக்கள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம தகவலானது எல்லோருக்கும் போய் சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்கலாம். ஹால் டிக்கெட் இனிமேல் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு பெற கட்டாயமாக்கப்பட்டு உள்ளது. அந்த இப்போது குரூப் ஒன் தேர்வு ஜனவரியில் நடைபெற இருக்குது. அந்த தேர்வுகளுக்கு ஹால் டிக்கெட் பெற வேண்டும் என்றால் நமது ஆதார் எண்ணை, சரியான எண்ணை உள்ளீடு செய்தால்தான் வரும்படியாக அந்த தளமானது அமைக்கப்பட்டு உள்ளது. அதனால் ஜனவரியில் நடைபெறும் தேர்வுகளுக்கு 2021 ஆண்டு ஜனவரி முதல் இந்த திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. ஏற்கனவே நிரந்தர பதிவில் ஆதார் எண்ணை கட்டாயம் இணைக்க வேண்டும் என்று பலமுறை அறிவிப்பு கொடுத்திருந்தது. அதை பயன்படுத்தி அனைத்து தேர்வுகளும் இணைத்து கொள்ள வேண்டும். மேலும் தவறாக எண் இணைத்திருந்தால் கவலை உள்ள தேவையில்லை, அவர்களுக்கு ஒரு முறை திருத்தம் மேற்கொள்ள டிஎன்பிஎஸ்சி இணையதளத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. அதனால் அவர்கள் திருத்தம் செய்து மறுமுறை கூட அவர்கள் வந்து ஆதார் ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். மேலும் அனைவரும் ஆதார் எண்ணை கண்டிப்பாக இணைக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் தமிழகத்தில் உள்ள டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் மற்றும் வங்கி தேர்வுகள் மற்றும் ரயில்வே தேர்வுகளுக்கு இலவசமாக வகுப்புகள், பயிற்சி வகுப்புகள் எடுக்க சென்னை கிண்டியில் இயங்கி வரும் மாநில தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் பல குரூப் ஒன் குரூப் டூ மற்றும் வங்கி மற்றும் ரயில்வே தேர்வுகளுக்கு பயிற்சி நடக்க உள்ளது. கட்டணமில்லா பயிற்சி மையம், இதற்கு வந்து பல முன்னடவும் உள்ள பல வல்லுநர்கள் பாடநூல்கள் கொண்டு இந்த கிளாஸ் எடுக்க பல மெட்டீரியல்ஸ்லாம் கொடுப்பாங்க. அப்படி விருப்பப்படுதவங்க statecareercenter@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பினால் அவர்கள் வந்து அந்த தங்களை தகவல் அனுப்பினால் அவங்க வந்து என்ற தேதி முதல் கிளாஸ் ஆரம்பிக்கிற டீட்டெயில் சொல்லுவாங்க. இது 22/12/2020 அரசு செய்தி வெளியீடு எண் 988 கீழ் வருது. இயக்குனர் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை கிண்டி சென்னையிலிருந்து. இந்த தகவலை அனைவரும் பயன்படுத்தி கொள்ளவும். இது ஒரு நல்ல வாய்ப்பு. இதுவரை கல்வி கதிர் சேனலை பார்த்துக்கொண்டு அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொள்கிறேன். மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கல்வி கதிர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.